அனைவருக்கும் வணக்கம். ஃபோட்டோஷாப் கிளாஸஸ் பற்றி இப்போ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆல்பம் சீரீஸ். ஆல்பம் சீரீஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ப்ரிண்டிங் ஓரியன்ட் ஃப்ளெக்ஸ் இன்விடேஷன்ஸ் அந்த சீரீஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்பம் சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்து கலர் கலெக்ஷன்ஸ். இந்த கலர் கலெக்ஷனில் வந்து இந்த குரூப் ஃபோட்டோஸ் கலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, முதல்ல வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதை வந்து ட்ராக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை கண்ட்ரோல் ஓ கொடுத்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷன் போயிட்டு கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது பேனலில் ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆனோடனே இது பிளாங்காக இருக்கும். டபுள் கிளிக் பண்ணாலும் நம்ம எந்த லொக்கேஷனும் அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். படம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு பேசிக் கரெக்ஷன் ஒன்று பண்ண போகிறோம். பேசிக் கரெக்ஷன் பண்ணுறப்ப எப்போதுமே வந்து கரெக்ஷன் பண்ணும்போது இமேஜ் மேலே அப்படியே அப்ளை பண்ண வேண்டாம். இமேஜ் மேலே அப்ளை பண்ணால் வந்து நம்ம வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இமேஜ் மேலே அப்ளை பண்ணாமல் நம்ம அது மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் எதில் இருக்குன்னா நம்ம லேயர்ஸ் கீழே இருக்கும். விண்டோவில் போனால் லேயர்ஸ் பார்க்குறோம். ஷார்ட்கட் வந்து F7. லேயர்ஸ் கீழே சேனல் பாத்துன்னு இருக்கும். இந்த சேனல் பாத்து பற்றி வர சீரீஸில் பார்க்கலாம். இப்போ முதல்ல அந்த லேயரோட வியூவில் பேசிக்காக உள்ளதை பார்க்கலாம். இதில் வந்து இதான் க்ரியேட்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். இதை கிளிக் பண்ணால் நிறைய சப் இருக்கும் இல்லைங்களா. இதில் வந்து நம்ம முதல்ல வந்து லெவல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெவல்ஸில் பார்த்தோம்னா இது வந்து ஷேடோஸ் மிட் டோன்ஸு, இது வந்து ஹைலைட்டட் ஏரியா, இது வந்து பிளாக் ஏரியான்னு சொல்லுவாங்க, பிளாக் பாயிண்ட்டு, இது மிட் டோனு, இது வந்து ஒயிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இது பேர் ஸ்லைடர். இந்த முக்கோணமாக இருக்கு இல்லைங்களா, இந்த பேர் வந்து ஸ்லைடர். இதை அட்ஜஸ்ட் பண்ணால் வந்து நம்ம டோட்டலாக வந்து இமேஜோட இது அட்ஜஸ்ட் ஆகும். இது வந்து நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல வந்து இந்த லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தோன்னே இதில் வந்து சேனல்ஸ் இருக்கும், ரெட்டு க்ரீனு ப்ளூ. இந்த ப்ளூ சேனல் கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயிட் பாயிண்ட் ஹைலைட்டட் ஏரியா, இதை கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளூ ஏரியா மட்டும் உங்களுக்கு வந்து இதுவாகும். எல்லோ டோன் ஃபுல்லாக வந்து மைனஸ் ஆகிட்டு இந்த மெஜெண்டா டோன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏறும். உங்களுக்கு தேவையானபடி பிக்சர் தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லெவல்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மைனஸ் பண்ணால் எல்லோ டோன் க்ரீன் டோன் எல்லாமே ஏறும். ஸோ நமக்கு வந்து எல்லோ டோன் ஆரஞ்ச் டோன் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த லாஸ்ட்டு ஒயிட் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்லைடரை மட்டும் நம்ம ஃபோட்டோ தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹைட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. இப்போ வந்து கேமரா ராப் போகணும். அடுத்து இந்த கேமரா ராப் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு இதுவுமே நம்ம வந்து ஒரு மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜ் பண்ணால் கண்ட்ரோல் ஈ கொடுத்தா அது ரெண்டுமே மெர்ஜ் ஆகிடும். அப்படி பண்ணாமல் இந்த லேயர்ஸும் இருக்கணும். நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி மெர்ஜ் ஆகி ஒரு லேயர் வரணும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்டிஇ. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்டிஇ கொடுத்தா மெர்ஜ் விசிபிள் வந்துடும், லேயர் தனியாக வந்துடும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு கேமரா ராப் ஃபில்டர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். கேமரா ராப் போகிறதுக்கு ஃபில்டர் போயிட்டு நீங்கள் கேமரா ராப் ஃபில்டர்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஏ ஷார்ட்கட் கொடுத்து நீங்கள் போகலாம். போனதுக்கப்புறமா கேமரா ராவ் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். இந்த கேமராவோட வெர்ஷன் வந்து 15.2. இது வந்து இப்போ நான் ஒரு பேசிக் கலெக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதோட சீரீஸ் ஃபுல் சீரீஸ் வந்து வர நாட்களில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும். இது வந்து பேசிக். இப்போ டெம்பரேச்சர் டென்ட்டு இது நான் கை வைக்கலை ஓகேங்களா. இதோட ஃபுல் டியூட்டோரியல்ஸ் வர சீரீஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். முதல்ல வந்து எக்ஸ்போசர். எக்ஸ்போசர் வந்து நமக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க படத்துக்கு தகுந்த மாதிரி. கான்ட்ராஸ்ட் மட்டும் என்ன பண்ணணும்னா எல்லாருமே ப்ளஸ் பண்ணுவாங்க. அப்படி நான் ப்ளஸ் பண்ண வேணாம், மைனஸ் பண்ணுவேன் ஓகேவா. அப்போ தான் இந்த டோன்லாம் உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும். சேச்சுரேஷன் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவல் ஆகும். கான்ட்ராஸ்ட்டை ஏற்றினீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து மோர் சேச்சுரேட் ஆகும். ஸோ வந்து சேச்சுரேஷன் லெவல்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவல் ஆகணும். அதே மாதிரி ஸ்கின் டோன் வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும்ங்கிறதுனால இந்த கான்ட்ராஸ்ட் லெவலை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஹைலைட்டட் வந்து சில ஃபோட்டோஸில் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பாக்கி மேக்ஸிமம் ஃபோட்டோஸில் கொஞ்சம் நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷேடோஸ் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். டார்க் ஏரியா ஷேடோஸ்ங்கிறது டார்க் ஏரியா. அதே மாதிரி ஒயிட் ஏரியா பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சட்டை போட்டு ப்ளீச் ஆகிருக்கும் சில படத்துலலாம், அப்போ வந்து ஒயிட்டு வந்து கொஞ்சம் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். படத்துக்கு தகுந்த மாதிரி இது ஏற்றவோ இறக்கவோ நம்ம படத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். பிளாக்
பாயிண்ட் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டெப்த்து கிடைக்கும், இல்லாட்டி படம் கொஞ்சம் தப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிளாக் பாயிண்ட் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். டிஹெஸ் டெக்ஸ்டர் கிளாரிட்டி இப்போ நம்ம வந்து கை தரல, டிஹெஸ் லைட்டாக ஒரு 5-7 அந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் லைட்டாக ஏறும். ஓகேங்களா, இப்போ வைப்ரன்ஸும் வேணாம் சேச்சுரேஷனும் வேணாம், சேச்சுரேஷன்னா ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நேராக வந்து இந்த கர்வ் டீட்டெயில்ஸ்லாம் விட்டுருவோம், வர சீரீஸில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போ நேராக வந்து கலர் மிக்சர், கலர் மிக்சரில் வந்து நான் வந்து கலர்ஸ் இதில் போயிட்டு பண்ணுவேன், ஹெச்எஸ்எல்ல இருக்கும் இது இது ஓகேவா. ஆனால் இந்த கலர் பேனலில் போயிட்டு நம்ம பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னென்ன டோன் இருக்கோ எல்லா டோனுமே வந்து இந்த ஆரஞ்சு மட்டும்தான் ஸ்கின் டோனோட ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அது மட்டும் சேச்சுரேஷன் பண்ணாமல் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மைனஸ் ரொம்ப பண்ண வேணாம், ஃபோட்டோ தகுந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த லூமினன்ஸ் வேல்யூ பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு லூமினன்ஸ் வேல்யூ மட்டும் வச்சுக்கலாம். ஹியூங்கிறது இந்த டோன் அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகும். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே சீரியஸில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம், இது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ லைட்டாக சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த எல்லோ எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, க்ரீன் இல்லை ப்ளூ இருந்துச்சுன்னா ப்ளூ ஏரியா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியூ பார்க்குறது. ரொம்ப ப்ளீச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்போசர் லெவல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒயிட் ஏரியா இந்த மாதிரி. இப்போ இதை வந்து சேவ் செட்டிங்ஸ் கொடுக்கலாம். இப்போ இது கேமராவில் வந்துடுச்சு. இப்போ ஒரு டூப்ளிகேட் ஒன்று போட போகிறோம், கண்ட்ரோல் ஜே. ஓகேங்களா, டூப்ளிகேட் போட்டு போடலாம், இல்லை வேணாம் எனக்கு அதே லேயரில் பண்ணனாலும் பண்ணலாம். சரிங்களா, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்கின்னில் உள்ள இந்த டோன் எல்லாமே கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகும். அப்போ தான் நமக்கு ஃபேஸஸ் வந்து நமக்கு ஈக்குவலைஸ் ஆகும், கரெக்டாக தெரியும். இந்த ரெட்டு ஏரியா இதெல்லாம் வந்து நம்ம எப்படி போகிறதுன்னா செலக்டிவ் கலர் வழியாக இது பண்ணலாம். முதல்ல அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபேஸ் ஸ்கின் டோன் மட்டும் செலக்ட் பண்ணணும். இந்த ஸ்கின் டோன் செலக்ட் பண்ணுறது மூணு டைப்பாக விதத்தில் செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம்னா லேசர் டூ, இல்லை வந்து ஃப்ரீ ஹேண்ட் லேசர் டூ ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இது மேனுவலாக பண்ணலாம். ஓகேங்களா, ஷிஃப்ட்டு கொடுத்து. ஆனால் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரி, அதனால் அடுத்த மெத்தட் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, குயிக் மாஸ்க் போட்டு பண்ணுறது. குயிக் மாஸ்க் எப்படி பண்ணணுன்னா ப்ரெஷ்ஷு செலக்ட் பண்ணிக்கோங்க, ப்ரெஷ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணால் ப்ரெஷ்ஷோட பேனல்ஸ் ஃபுல்லாகவே வரும், அதில் வந்து சாஃப்ட் ரவுண்டு, அந்த சாஃப்ட் ரவுண்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸு வந்து டிக்ரீஸ் பண்ணுறது வந்து ஓப்பனிங் ப்ராக்கெட், இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து க்ளோசிங் ப்ராக்கெட். ஓகேங்களா, டிக்ரீஸ் பண்ணுறது வந்து ஓப்பனிங் ப்ராக்கெட், இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து க்ளோசிங் ப்ராக்கெட். ஓகேங்களா, இப்போ ஃபேஸில் எங்கெங்கே இருக்கோ அங்கே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ப்ரெஷ்ஷு கொடுத்தோன்னே அது மேலே அப்ளை பண்ணால் இங்கே என்ன கலர் இருக்கோ அது வரும். ஆனால் குயிக் மாஸ்க்குங்கிறது க்யூப் கொடுத்தோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெட் ஏரியா வந்து உங்களுக்கு வரும். வந்ததுக்கப்புறமா இப்போ பெயிண்ட் பண்ணோன்னா ரெட் கலரில் ஒரு மார்க் இதுவாகும், திருப்பி க்யூ கொடுத்தா செலெக்ஷன் ஆகும் இல்லைங்களா. இதுதான் குயிக் மாஸ்கோட ஸ்பெஷல். ஸோ இப்போ ப்ரெஷ் செலக்ட் பண்ணிட்டோம், க்யூ தரோம், க்யூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கலர் அங்கே இருந்துச்சோ அதை ஹைட் ஆகி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஓகேங்களா, பிளாக் இருந்தால் பெயிண்ட்டு, ஒயிட் இருந்தால் எரேஸ். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பிளாக் இருந்தால் தான் இங்கே பெயிண்ட் ஆகும், இங்கே ஒயிட் இருந்தால் பெயிண்ட் ஆகாது. இது ஒன்றும் இல்லை, எக்ஸு கொடுத்தா இங்கே மாறிக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே பிளாக் ஃபஸ்ட்டு கொடுத்து எங்கெங்கே இருக்கோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே இங்கே வந்து இது. எதுக்கு ரெட்டு மட்டும் அவாய்ட் பண்ணுறோன்னா ரெட்டு வந்து குங்குமம்லாம் வந்து
நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது அப்படியே ஒரிஜினல் அப்படியே இருக்கணும், இல்லாட்டி வந்து லைட்டாக மாறிடுங்கிறதுனால இந்த ரெட்டு எங்கே இருக்கும் குங்குமம் இந்த மாதிரி ஏரியா, அதே மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இந்த ஷர்ட்டில் தான் படாமல் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம இந்த செலட்டி கலரில் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஃபுல்லாகவே வந்து லைட்னஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஸோ இந்த இடத்துல இப்போ பெயிண்ட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒயிட் வந்துடும், இது எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி எக்ஸ் கொடுத்தா பிளாக், பிளாக்கில் இருந்தால் பெயிண்ட் ஆகும், அது மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒயிட் இருந்தால் வந்து எரேஸ் ஆகும். இப்போ இது பண்ணியாச்சு. இதை எப்படி செலக்ட் பண்ணுறதுனா ஜஸ்ட்டு க்யூ கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் ஆகிடும். செலெக்ஷன் ஆனதுக்கப்புறமா நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா ஃபெதர். எதுக்கு இந்த ஃபெதர் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபெதர் கொடுக்காமல் எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் நீங்கள் வந்து அப்படியே பேட்சாக தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபெதருங்கிறது இந்த இடம்லாம் நம்ம சாஃப்ட்னஸ் ஆகிக்கும், அப்போ நீங்கள் என்ன ஆக்ஷன் கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெர்ஜாகும். ஸோ அதனால தான் ஃபெதர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே ஆகுது. இப்போ வந்து ஃபெதர் வந்து ஃபோட்டோ தகுந்த மாதிரி 25-30 கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல செலெக்ஷன் ஆகிருக்கு. திருப்பி டீ செலக்ட் பண்ணோன்னா திருப்பி ஒரு கியூ கொடுத்தீங்கன்னா போதும், ப்ரஷ்ஷு வச்சு நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ செலக்டிவ் கலர் போக போகிறோம், இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு செலக்டிவ் கலர். இப்போ செலக்டிவ் கலரில் பார்த்தோம்னா கலர்ஸில் ரெட்டு எல்லோ மட்டும்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்கின் டோனு இதுக்காக. இப்போ ரெட்டில் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த பிளாக்கை மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, நீங்கள் அப்சல்யூட் வச்சா ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ரிலேட்டிவே வச்சுக்கோங்க மேக்ஸிமம். இதுக்கப்புறமா வந்து எல்லோ, எல்லோவில் போயிட்டு இல்லை பிளாக்கை வந்து இது பண்ணுறோம். ஓகேவா, இது ஃபீச்சர் சேவ் பண்ணலாம் கூட பண்ணிக்கலாம். ஓகே கொடுப்போம். ஓகேவா, இது குயிக் மாஸ் வழியாக பண்ணுறது. இன்னொன்று இப்போ நம்ம ஒரு ஆல்பத்தில் பண்ணோன்னா 200-300 ஃபோட்டோ வரும், சமயத்தில் 400 ஃபோட்டோ வரும். அப்போ எல்லாத்தையுமே இந்த குயிக் மாஸ் போட்டு பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவும் பண்ணலான்னா குயிக் மாஸ் போடாமல் கலர் ரேஞ்சு மூலியமாக நம்ம இந்த வந்து ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணலாம். அது எப்படின்னா செலக்ட் போங்க, செலக்ட் போயிட்டு கலர் ரேஞ்ச், கலர் ரேஞ்ச் போனோடனே இது ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் டோன், இதை பற்றி வர சீரீஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இந்த கரெக்ஷனுக்கு என்னென்ன முக்கியமோ அந்த இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ செலக்டு, செலக்டில் போய்ட்டு கலர் ரேஞ்ச், கலர் ரேஞ்ச் போனோன்னே இந்த செலக்ட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா ஸ்கின் டோன். ஸ்கின் டோனில் நம்ம முக்கியமாக இது பண்ண வருது டிடெக்ட் ஃபேஸஸ். ஓகேங்களா, இந்த டிடெக்ட் ஃபேஸஸ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது ஃபேஸஸ் வந்து டிடெக்ட் ஆகிடும். சரிங்களா, டிடெக்ட் ஆனவுடனே ஃபஸினஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஃபோட்டோ இமேஜ் தகுந்த மாதிரி. ஓகேவா, எனக்கு இந்த அளவுக்கு ஃபஸினஸ் போதும் அப்படின்னா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த ஏரியாலாம் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா குயிக் மாஸ் போட்டு ட்ரெஸ் வச்சு எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது ஈஸி மெத்தட். இது ஃபஸ்ட்டு லேசர் டூல், அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். செகண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுவலாக குயிக் மாஸ் பண்ணுறது. அடுத்து வந்து இந்த கலர் ரேஞ்சு மூலயமா இந்த ஸ்கின் டோன் வந்து டிடெக்ட் ஃபேஸ் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். இது ஈஸி மெத்தட், இது எத்தனை ஃபோட்டோ இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக இப்போ வந்து இந்த குங்குமம்லாம் இது பண்ணணுன்னா எக்ஸ் கொடுத்து இது பண்ணிக்கலாம்.
இப்போ கியூ கொடுத்துட்டு ஃபெதர் வந்து ஷிஃப்டி F6 ஃபெதரோட ஷார்ட்கட் 25 to 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இமேஜை அட்ஜஸ்ட்மெண்ட்டு செலக்டி கலர் இதில் போயிட்டு நீங்கள் மேனுவலாக இது பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக வந்து சேவ் பண்ணது இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை எப்படி எடுக்கிறதுனா லாஸ்ட்டாக சேவ் பண்ணது கீழே வந்துடும், ஸோ அது மூலியமாக எடுத்துக்கலாம். ஸோ இதான் ஓகேங்களா. இப்போ லைட்டாக ஸ்கின் ஃபைனர் போட்டுக்குவோம். ஸ்கின் ஃபைனரும் வர சீரீஸில் ஃபுல்லாக பார்க்கலாம். பேசிக்காக ஃபைன் அமௌண்ட், இந்த அமௌண்ட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்மூத்திங் லெவல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபைன்ஸ் அது மட்டும் வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் வேணும்னா பிரைட்னஸ், இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைலைட்டட் ஏரியாவை இந்த பக்கம் ஏற்றிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஓகேங்களா. கான்ட்ராஸ்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு 150, 200, 300 ஃபோட்டோஸ் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஒவ்வொரு ஃபோட்டோலேயும் நீங்கள் இதை அப்ளை ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லாட்டி இது மேனுவலாக போய்ட்டு பண்ணுறது இல்லாமல் இதில் போய்ட்டு ஃப்ரீ செட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இங்கே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் இந்த இதில். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஸ்லைட்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும் சரிங்களா. இப்போ இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. இது பிஃபோர், இது ஆஃப்டர். பிஃபோர் ஆஃப்டர் ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு பேசிக் கரெக்ஷன் ப்ளஸ் ஒரு கேமரா மூலியமாக ஒரு குரூப் ஃபோட்டோ கரெக்ஷன் பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தோம். வர சீரீஸில் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து என்ன ஆல்பம் சீரீஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். கரெக்ஷனோட நெக்ஸ்ட் லெவல் கேமரா அட்வான்ஸ்டு இது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அடுத்து அப்ஸ் வைக்கிறது ஆல்பம் சைஸஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.